ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச் ஆனது ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் மேட்ச் வந்து அதிக எதிர்பார்ப்போடு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்க வேண்டிய அஸ்வினை வந்து பஞ்சாப் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. பஞ்சாப் அணியில வந்து இப்ப யாரை வந்து கேப்டனா போடலாம் அப்படின்னு வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. பஞ்சாப் அணியில நிறைய முன்னணி வீரர்கள் இருக்காங்க. பஞ்சாப் அணியோட முன்னணி வீரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவராஜ் சிங், ஆரோன் ஃபின்ச், டேவிட் மில்லர், இந்த மாதிரி நிறைய முன்னணி வீரர்கள் இருக்காங்க. இது குறித்து சேவாக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுவராஜ் சிங் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், அவங்களோட சேர்ந்து நான் நிறைய போட்டிகளில் விளையாண்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது வேற, தலைமை பொறுப்பு அப்படின்றது வேற. தலைமை பொறுப்புக்கு அஸ்வின் தான் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அஸ்வின் வந்து ஒரு நல்ல கேப்டனாக இருந்து அணியை வந்து வழிநடத்துவாங்க அப்படின்னு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் அஸ்வினை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு வந்து சேவாக் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.